ஓகே காய், ஸோ நீ நம்ம என்ன ப்ரோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வீடியோ போட்டுருந்தேன், எப்படி பார்த்தா ஒரு 2 மந்த்ஸ் ஆகுங்க அந்த வீடியோ. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா எனக்கு பர்ஃபார்மென்ஸ் பண்ணிருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி அப்போ நான் மாடிஃபை பண்ணி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போவேன். ஓகே, ஸோ இன்றைக்கிட்டே எப்படி ப்ரோ போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா கரெக்டாக. ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு டார்கெட் எட்டு ப்ரோ. அதாவது நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, முன்னாடி போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன், 20 MA ப்ளஸ் பட்டேக ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க்கே, நீ சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டுங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி நான் காயும் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு யூடியூப் ஐவாகவும் நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் கண்டிப்பாக சீப்பி படும் அப்படின்னு. கியா தான் மார்க்கெட் வந்து பற்றிச்சிங்க, எனக்கு இந்த தேதி ஆசை ஆகும், இந்த தேதி நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன், இங்கே ஒரு ப்ராஃபிட் பண்ணி முடிஞ்சு. ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் யூஸ் பண்ணிப்பாங்க ப்ரோ. நான் சொல்கிற எல்லா இண்டிகேட்டருமே எதனால் ஒழுத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரோ ஒழுத்து அதை ப்ராஃபிட் பண்ணினாவே போதும் ப்ரோ எனக்கு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஓகே, ஸோ ரைட்டு ப்ரோ, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் போடாமல் லைக் போட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ என்ன டவுட்டுனா டுமாரோ யூடியூப் ஐவே கேளுங்க, சரியா? ஸோ ரைட்டு, நம்ம விஷயத்துக்கு போவோமா? ஓகே, போயிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டயக்ராம்ஸு அண்ட் இண்டிகேட்டர்ஸும் ஆஃப் பண்ணுறேன். ஓகே ரைட் ப்ரோ, இந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பார்க்க முடியாது, என்ன பண்ணுன்னா அனலிசிஸ் பண்ணணும். என்ன தம்பி புதுசாக சொல்கிற அனலிசிஸ் அப்படின்னு? ஸோ ப்ரோ, சிம்பிளான விஷயம் தான் ப்ரோ, அனலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, நான் என்னோட வியூ பிகினர்ஸ்க்கு நான் சொல்லிட்ட விஷயம் எப்படி அப்படின்னா, ஸோ நான் கொஞ்சம் வேகமே பண்ணுவேன் ப்ரோ. அதாவது ஒரு அனல் சார்ட் ரீடிங் பண்ணணும் அப்படின்னா ஒன்று கொஞ்சம் டீப்பாக போவேன். ஸோ நான் இப்போ பிகினர்ஸ்க்கு நான் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னும் போது நான் ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு சிம்பிளான விஷயம்னா, மார்க்கெட்டை இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க ப்ரோ, எந்த இடத்துல உங்கள் சப்போர்ட் இருக்குது ப்ரோ? ஸோ ஓகே ப்ரோ, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ சாரி, ரெசிஸ்டண்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு ரேட் ஆகும் கரெக்டாக ப்ரோ, ரைட். ஸோ இப்போ ஒரு இடத்த நீங்கள் பார்க்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே வர ஒரு கேப் போட்டாங்கிறான் கரெக்டாக ப்ரோ. ஒரு கேப்பு கேப் டவுனாக தயவு செஞ்சு நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். கேப் அப் கேப் டவுனாக அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேங்க, அவ்வளோ விஷயம் இருக்குது கேப் அப் கேப் டவுனு தான். ஸோ ஆனால் என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸோ இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுங்க, கேப் அப் பண்ணி கேப் டவுன் கொடுங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க மார்க்கெட் இதில் குயர் தான் ப்ரோ இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 hour டைம் ஃப்ரேம் போகும்போது எனக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்குது. ஓகே சரி ரைட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஜோனுக்கு உயராக இருக்குது. ஸோ இந்த ஒரு எம்பேட்டர் வந்துச்சு, மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணவே இல்லைங்க. ஸோ அது ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒழுத்தம். ஓகே, ஸோ அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் எந்த ஜோன் எப்படி இருக்குது, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஜோன் இருக்குது, இதுக்கு மேலே போகணும் இது கீழே வந்தால் மார்க்கெட் இந்த ஜோனுக்குரிய இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுவேன். ஓகே ரைட் ப்ரோ, ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஎம் டேரஸ் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து இப்போ ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆக போது ஆன்லைன் கிளாஸ் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் பண்ணத்தையே அப்படின்னு கேட்குறீங்க, ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு தான் இருக்குது. சரிங்க, ஆஃப்லைன் கிளாஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ஐ மார்க்கெட் நடக்க போகுது, காலை 9 மணி 3:30 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எரி வீடியோ ரெக்கார்டட் வீடியோவோ ஆஃப்லைன் கிளாஸ் முடிஞ்சவொன்னு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஆஃப்லைன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எரி தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ நிறைய விஷயம் நம்ம வந்து என்ன பண்ண போவோம்னா நம்ம பண்ண போவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் அந்த ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா மேலே தெரிய அந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீடைல் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி அந்த ஓப்பன்ஸை பற்றி எல்லா விதமான விஷயமும் அங்கே நம்ம பேசுவோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக யாரும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சின்னா பண்ணுங்கள், மிஸ் பண்ணிட்டானீங்க, ஜனவரி பாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஸோ ஃபாஸ்ட். ஓகே, ஸோ ஓகேங்க, நான் இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே மார்க்கெட்டோட வியூவை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. ஓகேவா, மார்க்கெட்டோட வியூவை கண்டுபிடிச்சிட்டா ஓகே மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வராது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு பார்ட் ஒன்று எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு டக்குனு ஒரு ஃபிபனாசி போட்டு பார்த்தேன் போய் அப்படின்னு தோணுச்சு, கரெக்டாக போட்டேன், மாட்டிக்கிச்சு ப்ரோ. நீங்கள் அனலிசிஸ் பண்ணதா எந்த நேரத்தை என்னமே முடிவு எடுக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அவ்வளோனா நீ சார்ஜை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் ட்ரேட் பண்ணி தேவையே இல்லைங்க, நீங்கள் ட்ரேடே பண்ண தேவையே. பட் ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருக்கா, மார்க்கெட் அக்கௌண்ட் பாருங்கள். டே என்னடா நீ அப்போ எப்படியா காசு ப்ரோ, காசுன்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நம்மகிட்ட காசு ஆஸ் பண்ணி கற்றுக்க நம்மகிட்ட காசு கிடையாது, சாரி நம்மகிட்ட காசு கிடையாது, நம்ம பணக்காரங்க கிடையாது நான்.
ஓகே உங்க சொன்னேன் ஓகேவா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மார்க்கெட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மார்க்கெட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயம் நீங்கள் கவனிங்க சரியா. ஸோ ஓகே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்புகிறேன், இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆ ரைட்டு ஆங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது இப்போ மார்க்கெட்டை, ஒன்று நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கணும் கண்டிப்பாக, ஒன்று மார்க்கெட் இங்கேருந்து தொட்டுட்டு கீழே வாங்கணும், இங்கேயா இங்கேருந்து தொட்டுட்டு மேலே போகணும் கரெக்டாக. ஸோ இந்த மூமெண்ட் தான் நாளைக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த இடம் நாளைக்கு பெரிய ஒரு இம்பாக்டாக க்ரியேட் பண்ண போடு அப்படின்ற விஷயம் ஒன்று செஞ்சு போச்சு சார் ரைட்டா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அங்கே ஒரு கோட் ஒன்று போட்டுக்கிறேங்க முடியும் சார் ரைட்டு. சரி தம்பி இதுதான் பண்ணிட்டேன், இப்போ எங்கே போய் என்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன் ப்ரோ. இங்கே வந்து நம்ம ரெண்டு இஎம்ஐ யூஸ் பண்ண போகிறோம், இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி பக்கவான ஸ்ட்ராட்டஜி தான் ஓகே. ஸோ டூ நாட் ஃபீல். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறோம். என்ன பண்ணுறோம், ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம். ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேம் என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இஎம்ஏ ஓகே ஒன் டூ ரைட்டா, ரெண்டு இஎம்ஐ ஆட் பண்ணுறீங்க ஓகேவா. இந்த ரெண்டு இஎம்ஐ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி என்ட்ரி எட்ஜி எடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளியரான வியூ வச்சு நம்ம எடுக்க போகிறோம் சரியா. சரி ரைட்டா ப்ரோ, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதேமாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரோ இன்ஸ்டாகிராமை நீங்கள் யூடியூப் ஏ விட்டு போயிருந்தீங்க, ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ரோ அவங்க கேட்குறாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணி எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ நம்ம கேஷாக ஜாயின் பண்ணணும்னா மே நம்பர் இருக்குது, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நிறைய விஷயம் நான் பேசுவேங்க கண்டிப்பாக. நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ப்ரோ அப்போ தான் ப்ரோ அவங்க மனசு என்ன இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக எனக்கு மெசேஜ் பண்ணால் கூட நான் ஃபஸ்ட்டு அவங்க ஃபோன் தான் பண்ணுவேன். ஏன்னா ஃபோன் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, விஷயத்த கேட்கணும், அவங்க என்ன மனநிலையாக இருக்காங்க, என்ன நடந்துருக்கு அவங்க வாழ்க்கையை, தெரியும் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிற விஷயம் அது ஓகே. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே. ஸோ ரைட்டு நான் ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ப்ரோ, ஒன்று வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 50 ஓகே 50 இஎம்ஐ போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரெட் கலர் வைக்கிறீங்க ஓகே. 50 இஎம்ஐ போட்டு ரெட் கலர் வைக்கிறீங்க, இதுதான் ஃபஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ ரெண்டாவது இண்டிகேட்டர் என்ன ப்ரோ அப்படின்னா, இங்கே வரீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்து என்ன பண்ணுறீங்கன்னா க்ரீன் கலர் வைக்கிறீங்க, கொஞ்சம் டார்க் வச்சுக்கிறீங்க ரைட். இதுதான் ப்ரோ மேட்டரே ப்ரோ, எங்கே மேலே போனால் கால் எடுக்க போகிறீங்க, கீழே வந்தால் புட்டு எடுக்க போகிறீங்க. ஈஸியான சிம்பிளான அழகான ஸ்ட்ராட்டஜிங்க சரியா. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கிளியராக ஒரு தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எட்ஜிட் ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன் ப்ரோ, நல்லா கவனிங்கப்பா ஓகே. இப்போது இங்கே வந்து கவனிங்க, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இங்கே தான் கிராஷ் ஓவர் ஆகுது புரியுதா, மார்க்கெட் எங்கே கிராஷ் ஓவர் ஆகுது, இங்கே தான் கிராஷ் ஓவர் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே உடைக்கிறா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு மேலே தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும், அதாவது இந்த கேண்டல் ஹை என்ட்ரி. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு 10 பாயிண்ட்ஸ் அடுத்தது போட்டு 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்கிறீங்க, ஏன்னா 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்கிறீங்க புரியுதா. நீங்கள் மாற்றணும் உங்கள் இஷ்டத்துக்காக வச்சுருக்கக்கூடாது நீங்கள் இடத்த புரியுதா. அதேமாதிரி திருப்பியும் பாங்க, மார்க்கெட் திருப்பி உயிரை உடச்சிட்டு திருப்பி மேலே போனோம் ஓகே. அப்போ நம்ம எங்கே போய் என்ட்ரி எடுக்கணும்னா, இந்த கேண்டல் ஹையாக இருக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட் எஸ்ஸர் போட்டதா போட்டுட்டு இந்த கேண்டல் ஹை எடுத்துனீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் பண்ணிக்க முடியும் கரெக்டாக ப்ரோ. சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ, நீ நினைக்கிறதா கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் சரியா. இப்போ அப்படியே இங்கே வாங்க, இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், மார்க்கெட் என்னாச்சு உயிரை வந்துட்டான், திருப்பி கேண்டல் ஸ்டிக் டச் ஆகணும், மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி உயிரை வந்துட்டான், இங்கே வந்து கேண்டல் ஸ்டிக் டச் ஆகுது கரெக்டாக ரைட். இப்போ நம்ம எங்கே போய் என்ட்ரி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான விஷயம், இங்கே என்ட்ரி எடுத்துக்கணும், நான் தான் எடுத்துருப்பேன், லாஸ் ஆகிருக்கும் ஒரு 10 பாயிண்ட் லாஸ் பண்ணியிருப்பேன், தப்பே கிடையாது. இங்கே மறைக்கிறதுக்கும் எதுவும் கிடையாது, நான் கண்டிப்பாக எடுத்துருப்பேன், லாஸ் பண்ணியிருப்பேன், ஒரு மேத்தே அங்கே அடுத்துடுவாங்க. திருப்பி என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வேணும், இங்கே போய் புட்டு எடுத்துருவேன் புரியுதுங்களா ப்ரோ. எஸ்ஐ இட்டாகாமல் ட்ரேட் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது, ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆனால் தயவு செஞ்சு யாசை யாசே வராது, யாசே பண்ணுதாங்க நானே அப்படின்னா சொல்லவே மாட்டேன், நான் கம்மியான யாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே. இப்போது அதே தான், இப்போ அடுத்தது இங்கே வாங்க ப்ரோ, சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ சரியா. நம்ம கோர்ஸ் ப்ரோ இருப்பாங்க, நீ நிறைய கேட்குறாங்க ப்ரோ, இப்போ ஆஃப்லைன் கிளாஸ் வரத்தான் நமக்கு என்ன ப்ரோ பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான விஷயமும் நான் சொல்லிடுறேன், ஏன் ப்ரோ அப்படின்னா, ப்ரோ ஆஃப்லைன் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ப்ரோ, நிறைய பேர் பார்ப்பீங்க நீங்கள், அவங்கெல்லாம் எப்படி என்னென்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, என்னென்ன விஷயம் பேசுகிறாங்க, புதுசு தான் இருக்குங்க அவங்களுக்கு
கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய விஷயம் நம்ம பேசுவோம் ப்ரோ. ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் சைக்காலஜி தான் மேட்ரே. ஸோ ஆனால் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்த இங்கே வாங்க. இங்கே வந்து உடைக்கிறானா, நம்ம எங்கே போய் என்ட்ரி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த கேண்டில் ஹையை என்ட்ரி எடுத்துருப்பேன், ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் ஜஸ்ட் போட்டுருப்பேன். ஸோ அதுதான் எனக்கு 20 பாயிண்ட் ஸ்டார்ட். ப்ரோ கண்டிப்பாக அந்த வீடியோ யாருன்னா ஒருத்தர் காசு நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணுங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு, ப்ராஃபிட்டு. அப்படியே இந்த பக்கம் வாங்க, அப்படியே இங்கே பாருங்க ப்ரோ, எங்கே உடையிறானுங்க, இங்கே உடையிறானுங்க. இஎம்ஐ எங்கே படுது எனக்கு, இங்கே படுது. ஸோ என்ன பண்ணியிருப்பா, ஒரு 15 பாயிண்ட் போட்டுருப்பேன், எனக்கு 10 பாயிண்ட் எஸ்ஐ எடுத்தாயிருக்கும். வந்தால் 15, போனால் எஸ்ஐ, பிரச்சனையே இல்லை, விட்டு கேமினே இருக்கேன் நான். ஓகே, ஸோ ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அதான் வந்து எஸ்ஐ தாகுது அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே வாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கோம், இங்கே போய் நம்ம எடுத்துக்க முடியாது, கரெக்டாக 10 தான் எண்ட்ரி. இப்போ என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த கண்டை யோகா போயிருப்பேன், ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் எஸ்ஐ போட்டுருப்பேன். 10 பாயிண்ட் எஸ்ஐ போட்டு எனக்கு எஸ்ஐ இட்டாக இருக்குமா, இல்லை எஸ்ஐ இட்டாக இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு டார்கெட் அவ்வளோதான் ப்ரோ, சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரோ நமக்கு தேதே இல்லையா ப்ரோ, தேதே இல்லைங்க, தேதே இல்லை. 10 தான் ட்ரெயின், 15 நோ ட்ரெயின், புரியுதா? ஸோ 5 MA பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, கரெக்டாக. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது ப்ரோ, 5 MA போட்டு தான் ஒரு 5 MA அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே வாமாக்கும் நீ என்ட்ரி எடுக்கலாம், இதே உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் ஸ்டாக்கை சொல்லியிருப்பாங்கன்னு சம்திங் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்த நீ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீ யூஸ் பண்ணலாங்க, சரிங்களா? ஸோ தாராளமாக ஏன்னா நீ என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரோ. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் லொக்கேஷன் தான் மெயின் மேட்டரே. ஓகே, நீங்கள் லொக்கேஷனை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க, எந்த லொக்கேஷன் எப்படி ட்ரேட் பண்ணணுன்ற விஷயம் தெரிஞ்சுன்னா போடுறோம், நீங்கள் வேறு மாதிரி. ஓகே, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் நீ என்ன பண்ணுங்கன்னா, லொக்கேஷனை பார்த்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, சிம்பிளான விஷயம் என்ன ப்ரோ, இப்போது அப்படியே தான், அதே தான் இங்கே வந்து பாருங்க, மார்க்கெட் என்ன இருக்கு, திருப்பிப்பாங்க, மார்க்கெட் பிரேக் அவுட். ஓகே, நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த கேண்டில் ஹை எடுத்துருப்பேன், ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் எஸ்ஐ போட்டுருப்பேன், கரெக்டாக. ஒரு 10 பாயிண்ட் எஸ்ஐ போட்டுருந்தேன்னா யோகா போய் ஒரு விஷயம் பாங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு. ம், என்ட்ரியே கிடைக்கணும் பாவாயே, கரெக்டாக ப்ராஃபிட் வருது. இப்போ அடுத்தது இங்கே வாங்க, இங்கே வந்து எங்கே எடுத்துருப்போம், இங்கே வச்சுருக்கானா, இங்கே போய் என்ட்ரி எடுத்துருப்பேன், கரெக்டாக. இங்கே எடுத்துருப்பேன், இங்கே அங்கே எடுத்துருப்பேன் ப்ரோ. ஈஸியான செட்டப் தான் ப்ரோ, நம்ம கையை தான் ப்ரோ இருக்குது ப்ராஃபிட் பண்ணுறது, யாஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசிப்ளினாக நீங்களாகவே போடும், நிறைய ஒரு ப்ராஃபிட்டை உங்களால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும், புரியுதா? ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண, நீங்கள் பேங்க் டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு என்ன பாங்க, 2 தேர்தலுக்கு மேலே எடுக்காதீங்க, அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 2 தேர்தலுக்கு மேலே எடுக்காதீங்க ப்ரோ. நீங்கள் எப்போ தேர்தல் ப்ரோ, உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வச்சு ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் எடுக்கணும்னு நினச்சின்னா எடுக்க முடியும். ஸோ ஆனால் டீசெண்டாக எடுங்க, அதை விட்டுட்டு ஐயா ப்ரோ நான் வந்து நிறைய பண்ணணும்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக அது என்ன ஆகிடும், உங்கள் எத்தனை பையன் லாஸ்வதாக விட்டுடும். ஓகே, ஸோ சின்னதாக ஒரு லிமிட் செட் பண்ணுங்கள், அந்த லிமிட்டை மட்டும் டெய்லியும் பிரேக் பண்ணுங்கள், அவ்வளோ தான். அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியை கிளியராக சர்வே பண்ணினாவே போதும், அதுவே உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் ஒருத்தையாசி இதை பேக் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ சொல்லுங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.